வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. கோவை பெருநகர மாநகராட்சியின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு எல்லையை விரிவுபடுத்தி வார்டு மறுவரையறை செய்ய வேண்டும் என கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான ER ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் வலியுறுத்தினார். கனமழை எச்சரிக்கை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள சுற்றுலா தலங்களுக்கு செல்வதை தவிர்க்குமாறு தமிழக பேரிடர் மேலாண்மை துறை அறிவுறுத்தல். KMDK கோவை கிழக்கு மாநகர் மாவட்ட குறிச்சி பகுதியில் வள்ளிக்கும்மி பயிற்சி தொடங்க ஒத்துழைப்பு அளித்தவர்களுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் நடைபெற்றது. ஈரான் புதிய அதிபர் தேர்தல் June 28 நடைபெறும் என அறிவிப்பு. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். புதிதாக மின் இணைப்பு பெறுதல் உள்ளிட்ட அனைத்து சேவைகளையும் பெறும் வகையில் புதிய வலைதளத்தை அறிமுகம் செய்தது தமிழ்நாடு மின்வாரியம். https://appl.tangetco.org/nsc-online/ என்ற இணைய முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என தகவல். கோவை வடக்கு மாநகர் மாவட்ட ஆலோசனைக் கூட்டம் சின்ன வேடாம்பட்டி பகுதியில் மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது. தமிழகத்தில் May 16 to 20 வரை பெய்த கனமழை காரணமாக 11 பேர் உயிரிழப்பு. கடலூர், குமரி மாவட்டங்களில் மின்னல் தாக்கியும் வெள்ளம் காரணமாகவும் இருவர் உயிரிழப்பு. கடந்த 24 மணி நேரத்தில் 12 கால்நடை இறந்துள்ளன. 24 குடிசைகள் வீடுகள் சேதம் என பேரிடர் மேலாண்மை துறை அறிவிப்பு. கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நாமக்கல் பாராளுமன்ற வேட்பாளர் VS மாதேஸ்வரன் அவர்களின் நன்றி அறிவிப்பு கூட்டம் செந்தூர் மகால் திருமண மண்டபத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தல் முருகன், தருமபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் இளங்கோ, தருமபுரி மத்திய மாவட்ட செயலாளர் அருணாச்சலம், கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் வஜ்ரவேல் அவர்கள் தலைமையில் நிர்வாகிகளுடன் நடைபெற்றது. கேரளா மற்றும் வட இந்தியாவை சேர்ந்த 20 பேரை ஈரானுக்கு அழைத்துச் சென்று உடல் உறுப்புகளை விற்பனை செய்ததாக சபித் நாசர் என்ற நபரை கொச்சி நெடும்பாசேரி விமான நிலையத்தில் NIA அதிகாரிகள் கைது செய்தனர். ஈரானில் உடல் உறுப்பு வியாபாரம் சட்ட ரீதியானது என கூறி நம்ப வைத்து அவர்களை அழைத்துச் சென்றதாகவும் உறுப்புகளை விற்பவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய், சபித்துக்கு 5 லட்சம் ரூபாய் என பிரித்து கொண்டதாகவும் தெரிவித்த NIA அதிகாரிகள் சபித்துடன் தங்கியிருந்த பெண் ஒருவரை தேடி வருவதாகவும் கூறினர். பெங்களூரு ராமேஸ்வரம் உணவக குண்டுவெடிப்பு வழக்கில் பாகிஸ்தானில் தலைமறைவாக உள்ள பயங்கரவாதி முகமது சாஹித் பைசல் தொடர்பா என தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் விசாரணை. ஈரான் அதிபர் ரைசியின் மரணத்தையொட்டி இன்று நாடு முழுவதும் ஒருநாள் துக்கம் அனுசரிப்பு. தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்கவிட வேண்டும் என்றும் அரசு நிகழ்ச்சிகள் கூடாது எனவும் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.